உதாராசி என்பர்களே, என்னதான் நம்ம சிரமப்பட்டு வச்சுருந்தால் இடம், வீடு, வாகனம், சொத்து இது போன்ற சிந்தனைகள் மனசில் அப்பப்போ தோன்றிட்டுருக்கும். இது போதாதோ, இது போதாதோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோதான் இருக்கா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோதான் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். எப்போவுமே திருப்தி தராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது பணத்தில் சொல்லிடலாம். இன்னும் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. நீங்கள் 1 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் 9 ரூபா செலவு இருக்கக்கூடியதாக இருக்கும். 10 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் 100 ரூபா செலவு இருக்குது. 100 ரூபா சம்பாதிக்கிறவாளுக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறவாளுக்கு 1000 ரூபா செலவு இருக்குது. இப்போ செலவுகள் அதிகரிச்சுட்டே போகிறது, சம்பாத்தியம் குறைஞ்சுட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேங்கிற ஒரு யோசனை மனசில் இருக்கும். இல்லை எனக்கு நிறைவாக இருக்குது ஆனாலும் பத்தலைங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம், அவளுடைய பிரயாணங்கள், இது போன்ற சிந்தனைகள் மனசில் நிறையா இருக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை தெரிந்துண்டு, இந்த நுணுக்கங்களை பற்றி மற்றவாட்ட பேசலாமா வேண்டாமா, இந்த ஐடியா எனக்கு ஒரு பெரிய ஐடியா, இதை சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அமைதியாக இருந்து அந்த காரியத்தை சாதிச்சிடலாம், நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.